குழந்தைங்க ஒரு 1 மந்த்ல நல்ல ஹெல்த்தி வெயிட் கெயின் ஆனுமா அவங்களுக்கு எந்த மாதிரியான ஃபுட் ரெசிபிஸ் பண்ணி கொடுக்கலாம் வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மாம்ஸ் எக்ஸ்க்ளூசிவ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் டூயிங் குட். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பேபி வெயிட் கெயின் ரெசிபிஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோல ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் மீல் பிளான் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அரவுண்ட் 10 ரெசிபிஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தி வெயிட் கெயின் அண்ட் அவங்களோட ஓவரால் இம்யூனிட்டியும் வந்து நல்லா வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் வந்து நான் ஒரு 2 சூப் வெரைட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், ப்ளஸ் ஒரு 4 மெயின் கோர்ஸ், அதாவது நீங்கள் ஐதர் லஞ்சு கொடுக்கலாம் இல்லை டின்னருக்கு கொடுக்கலாம், அது இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டிஃபன் டைமுக்கு கொடுக்கக்கூடிய வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் பியூரிஸ் ஒரு 4 வந்து நான் சொல்ல போகிறேன். அண்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் குழந்தையோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரி, குயிக்காக இப்போ வீடியோவில் போய் அது என்னென்ன டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ரவையை வச்சு ஒரு ஹெல்த்தி வெயிட் கெயின் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான் ப்ரிப்பேர் பண்ணுறது, அவங்களுக்கு ஓவரால் நல்லா வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும் அண்ட் ஹெல்த்தி வெயிட் கெயின் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேனில் லைட்டாக கொஞ்சம் பட்டர் இல்லைனா வந்து கீ போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ரவை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நல்லா அதில் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இது 6 மந்த்ஸ் பேபிக்கும் கொடுக்கலாம், 1 இயருக்கும் வந்து கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து நம்ம இன்னும் 2 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போது இதோட வந்து ஒரு 1/2 கப் மில்க் ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த ரவை வந்து வேகட்டும். 1 இயருக்கு பிலோ இருக்கிற பேபிஸ்க்கு நீங்கள் வந்து மில்க் சேர்க்க வேண்டாம், தண்ணி சேர்த்துக்கோங்க. ரவை ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ரொம்ப ஹெல்த்தி வெயிட் கெயின் கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ ரவை நல்லா குக் ஆகிடுச்சு, ஒரு சின்ன பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க, அதை நல்லா பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த ரவையோடு வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இதோடு வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், 1 இயர் ப்ளஸ் பேபிஸ்க்குனால் நீங்கள் வந்து பாலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கலந்து விட்டுருங்க. இது வந்து 6 மந்த்ஸ் ப்ளஸ் பேபிஸ்க்கு இப்படியே கொடுக்கலாம். 1 இயர் ப்ளஸ் பேபிஸ்னால் நீங்கள் இதோட ஒரு ஸ்பூன் நட்ஸ் பவுடர் போடலாம், அவ்வளோ ஒரு ஹெல்த்தி கெயினுக்கு ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக பிடிக்கும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாகரியும் போடலாம். இது ரெண்டுத்தையும் நீங்கள் 6 மந்த்ஸ் பேபிஸ்க்கு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட ஹெல்த்தி ரவை அண்ட் பொட்டேட்டோ பாரிஜ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இல்லைனா டின்னர் ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து ஓட்ஸ் யூஸ் பண்ணி செகண்ட் ரெசிபி எப்படி ஒரு பாரிஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓட்ஸை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. நம்ம ஏன் அரைச்சிக்கிறோன்னா அது வந்து நல்லா ஃபைனாக இருக்கும். ஸோ சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான். ஸோ இப்போ இது வந்து நீங்கள் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணுமோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம். இது 1 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சிம்பிள் பொரிஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஓட்ஸ் 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ உங்கள் குழந்தையோட நீடுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா அதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மீதி தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை வந்து டிசைட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஓட்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் பாயில் ஆகிறதுக்கு. ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஓட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் 6 மந்த்ஸ் பேபிஸ்க்கு இப்படியே வந்து சர்வ் பண்ணலாம். 1 இயர் ப்ளஸ் பேபிஸ்க்கு நீங்கள் இதோடையும் நட்ஸ் பவுடர் இல்லை ஜாகரி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ இதுவும் ரொம்ப வந்து டேஸ்டி அண்ட் டெலிஷியஸ். இந்த ஓட்ஸ் பவுடர் வந்து ரொம்ப ஈஸி ட்ராவல் ஃபுட், நம்ம வெளியில் இருந்தாலும் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஜஸ்ட் 1 ஸ்பூன் ஓட்ஸ் பவுடர் போட்டுட்டு நல்லா ஹாட் வாட்டர் வந்து ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க இந்த ஓட்ஸை. அதுக்கப்புறம் வந்து
ஒரு ஹாஃப் அ கிளாஸ் வாட்டர் வந்து ஊற்றிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 2-3 minutes அப்படியே நீங்கள் லிட் போட்டு மூடி வச்சுடுங்க. ஓட்ஸ் வந்து நல்லா குக் ஆகிடும், பிகாஸ் நம்ம ஆல்ரெடி அதை வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பேபீஸ்க்கு நீங்கள் ட்ராவல் ஃபுட்டாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 1 இயருக்கு மேலே இருக்க பேபீஸ்னால் இதோட நீங்கள் ஜாகரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு. நட்ஸ் பவுடரும் போட்டுக்கலாம், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நான் வந்து இங்கே அம்ருத் ஜாகரி பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கூட வந்து டர்ட்டே கிடையாது, கம்ப்ளீட்டாக அது க்ளீனாக தான் இருக்கும் அண்ட் ரெடி டு யூஸ். அதனால நான் எப்பயுமே அதை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்து வந்து தேர்ட் ரெசிபி, நம்ம ஒரு ரைஸ் பொரிஜ். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரைஸ் பொரிஜ் கொடுத்து குழந்தைகளுக்கு வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வச்சிட்டும் அதை வந்து குக் பண்ணலாம், இல்லை ஊற வைக்காமலும் நீங்கள் ஒரு 1/2 hour ஊற வைக்கலாம், இல்லைனாலும் அப்படியே டைரெக்டாக குக் பண்ணலாம். ஒரு பேனில் வந்து அந்த ரைஸ் போட்டுட்டு ஒரு 5 minutes ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். ரைஸ் கொஞ்சம் டைம் ஆகும் ஆறுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலராக மாறி இருக்கணும். ஸோ இப்போ வந்து அதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பொடியும் நீங்கள் வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 month வரைக்கும் நல்லாவே இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ஒரு கஞ்சி போரிஜ் ஃபார்ம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் வந்து பொரிஜ் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அடுப்பில் பேன் வச்சு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கலந்து நல்லா ஹீட் ஆக்கிட்டு அதை வந்து கஞ்சி மாதிரி பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏதோ வெளியில் ட்ராவலில் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வெந்நீர் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கனாலே இந்த பொரிஜ் நல்லா ரெடி ஆகிடும். ஆல்ரெடி நம்ம வந்து அரிசியை நல்லா வறுத்துட்டோம். ஸோ அங்கேயே வந்து பாதி குக்கிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இது 6 months பேபிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து வந்து ரொம்பவே வந்து ஹை இன் கால்சியம் அண்ட் நிறையா நியூட்ரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ராகி ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ராகி ஸ்ப்ரவுட் பண்ணுறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன், அது வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 spoons ராகி ஜலிச்சு எடுத்துக்கிறோம். அதோட 1 spoon நட்ஸ் பவுடர் சேர்க்குறோம். இது வந்து 1 year பிலோ இருக்கிற பேபிக்கு நட்ஸ் பவுடர் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஜாகரி இந்த இதுவும் வந்து நீங்கள் வந்து 1 year பிலோ இருக்கிற பேபிக்கு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெறும் ராகியை வந்து தண்ணியில் கலந்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்து ராகியை நல்லா வந்து ராகி நட்ஸ் பவுடர் அண்ட் ஜாகரி இதை நம்ம வந்து நல்லா சேர்த்து கலந்துக்கிறோம். அண்ட் வந்து பேனில் கீ போட்டு இதை நம்ம வந்து அல்வா மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம். 1 year+ பேபீஸ்க்கு பண்ணுறீங்கன்னா இது பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் 1 year பிலோ பேபீஸ்க்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கஞ்சி மாதிரி தண்ணியில் ராகி பவுடரை போட்டு நீங்கள் வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுத்துடலாம். ஸோ வந்து நல்லா கீ சூடானதும் இந்த ராகி மிக்சரை வந்து அதில் போர் பண்ணிவிடுங்க. இது வந்து நான்ஸ்டிக் பேன் கிடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன். அதனால் வந்து கொஞ்சம் ஒட்டுது, பட் நீங்கள் ஒரு தரம் திருப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்துடும். நான்ஸ்டிக் அண்ட் மீதி பேன்ஸ்லலாம் வந்து நிறையா ஹெல்த் ஹசார்ட்ஸ் இருக்குது. அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் வந்து கொஞ்சம் ஒட்டினாலும் நம்ம வந்து இதையே ப்ரிஃபர் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு தரம் வந்து அந்த ஒட்டினதெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனில் கொஞ்சம் கூட ஸ்டிக் ஆகாது, க்ளீனாக வந்துடும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டேர்ன் பண்ணிட்டோம். பாருங்கள் பேன் வந்து க்ளீனாக ஆயிடுச்சு. இது ஒரு 2-3 minutes குக் ஆனால் போதும், உங்களுக்கு வந்து ராகி அல்வா அவ்வளோ டெலிஷியஸாக ரெடி ஆகிடும். இது 1 year+ பேபீஸ்க்கு ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுங்க குழந்தையோட டயட்டில். நல்லா வந்து ஹெல்த்தி வெயிட் கெயின் உங்களுக்கு ஒரு 1 monthலேயே தெரியும். இப்போ அடுத்து நம்ம வந்து குழந்தைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டிஃபன் டைமில் கொடுக்கக்கூடிய வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் பியூரிஸ் பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பனானா எப்படி வந்து பியூரி மாதிரி ஆக்குறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பட் இருந்தாலும் இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. பனானாவை எப்படி ஃபைனாக வந்து பியூரி ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பீசஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் அரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து தண்ணி சேர்த்து அரைங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப ஃபைனாக வராது. அவ்வளோதான், பனானா பியூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஆல்ரெடி நல்ல ஸ்வீட்டாக இருக்கும்,
ஸோ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஈவினிங் டைம் இல்லை மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். அடுத்து வந்து ஆப்பிள் பியூரி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஆப்பிள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் வந்து பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆப்பிளை நல்லா வந்து பாயில் பண்ணிடணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆப்பிள் சாஃப்டாக ஆகிற அளவுக்கு பாயில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டுட்டு ஃபைன் பியூரி மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஆப்பிள் பியூரி ரெடி ஆகிடுச்சு. அகெயின் இதுவும் ஸ்வீட்டாக இருக்கும், ஸோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். குழந்தைங்களுக்கு அப்படியே டேரெக்டாக சர்வ் பண்ணலாம். நீங்கள் இது 2 இயர்ஸ் பேபிஸ் வரைக்கும் கூட நீங்கள் கொடுக்கலாம். தாராளமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து கேரட் பியூரிக்கு வந்து ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம கேரட்டை சாஃப்டாக ஆற வரைக்கும் பாயில் பண்ண போகிறோம். பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து கூல்டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பியூரிஃபார்ம் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 இயருக்கு கம்மியாக இருக்க பேபிஸ்க்கு சால்ட் ஆட் பண்ண வேண்டாம். 1 இயருக்கு மேலேனா நீங்கள் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து அவங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் வெஜிடபிள் பியூரிஸ்லலாம். ஸோ இப்போது கேரட் பியூரி ரெடி. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா பொட்டேட்டோ பியூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஃபைன் ஸ்லைசஸாக போட்டுக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற அளவுக்கு பாயில் பண்ணிவிடுங்க. பாயில் பண்ண அப்புறம் கொஞ்சம் வந்து கூல்டவுன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 இயர் ப்ளஸ் பேபிஸ்க்கு கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேரட் அண்ட் பொட்டேட்டோ ரெண்டும் சேர்த்து கூட நீங்கள் பியூரி ஃபார்மில் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டுமே அவ்வளோ ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸ். ஸோ பொட்டேட்டோ பியூரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆப் பண்ணிக்கலாம். இப்போது 2 சூப் வெரைட்டிஸ் பார்த்துடலாம். இதே மெத்தடில் நீங்கள் வந்து கீரை சூப் இல்லை வந்து பீட்ரூட் சூப் எந்த சூப் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து 2 ரொம்ப ஹெல்த்தி ப்ராக்கோலி ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி வந்து ப்ராக்கோலியை பாயில் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து மாறிடும். கொஞ்சம் கூல்டவுன் ஆக்கிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சீவர் வச்சு அதோட கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து வடிகட்டிடுங்க. இது தண்ணி குடிக்காத பசங்களுக்கு கூட நீங்கள் ப்ராக்கோலி சூப் கொடுக்கலாம். அடுத்து பம்ப்கின் ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ பம்ப்கினோட சென்டர் பீசஸ் எடுத்துருங்க அண்ட் தோலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபைனாக வந்து அதை கட் பண்ணிக்கலாம். பம்ப்கினில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ பீடியாட்ரிஷியன்ஸ் எல்லாருமே வந்து குழந்தைக்கு கண்டிப்பாக கொடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது 1 இயர் ப்ளஸ் பேபிக்கு நீங்கள் டெஃபினட்டாக கொடுங்க. அதை நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல்டவுன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். பம்ப்கின் வந்து நீங்கள் வடிகட்டவே வேண்டாம். அப்படியே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கலந்து கொடுக்கலாம். தேவைன்னா 1 இயர் ப்ளஸ் பேபிஸ்க்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும்.